ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் கண்டினியூ அதே போல் கோ டு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான், அதே போல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம், பிரேக் அண்ட் கண்டினியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோ டு ஸ்டேட்மெண்ட் பற்றி லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சிருக்கேன், ஐயோட வேல்யூ என்ன செஞ்சிருக்கேன், இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப் பார்த்திங்கன்னா 10 times ரன் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போது எனக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் என்ன செய்யும், எனக்கு இந்த ஃபார் லூப் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 10 வரும்போது என்ன செய்யும், 10 அப்புறம் லெவல் வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி எனக்கு வெளியே வந்துடும். ஸோ அப்போ எனக்கு எண்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஃபார் லூப் தான் நான் என்ன போட்டிருக்கேன். ஸோ அதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1லேருந்து என்ன செய்யுது, எனக்கு 10 வரைக்கும் என்ன செய்யுது, எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்புறம் திரும்ப லெவல் வரும்போது எனக்கு செய்யும், ஃபார் லூப் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸிட் ஆகும்போது எனக்கு என்ன செய்யும், பிரிண்ட் ஆஃப்ல எண்டட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இது மூலியமாக தான் இந்த ஃபார் லூப் வச்சு தான் என்ன செய்ய போகிறோம், பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வச்சு போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன செய்யறேன், பிரேக் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு 3 வரும்போது என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் எனக்கு கண்டிஷன் வந்து பிரேக் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோட வேல்யூ 1 வரும். ஸோ 1 வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷனோட வேல்யூ கண்டிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸு. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும், அதாவது 1 வந்து என்ன செய்யும், நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 2 வரும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும், ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ அப்புறம் 2 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 3. ஸோ 3 வரும்போது என்ன செய்யும், கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ. ஸோ அப்போ பிரேக் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ பிரேக் பார்த்தோம்னா நமக்கு ரிமைனிங்காக இருக்கிற எந்த கோடிங்கும் நமக்கு பிரிண்ட் ஆகாது, அதாவது ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க ரிமைனிங்காக நம்ம எவ்வளோ கோடு கொடுத்தாலும் நமக்கு அது பிரிண்ட் ஆகாது. ஸோ பிரேக் கொடுத்தோன்னா என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் இந்த ஃபார் லூப்லேருந்து நமக்கு எக்ஸிட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் ஆகி நமக்கு எண்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ரன் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு 1 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், நமக்கு என்ன செய்யாது, 3லேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னு சொன்னால் பிரேக் பார்த்தோன்னா நமக்கு ரிமைனிங் கோட்ஸ் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த ஃபார் லூப்லேருந்து நமக்கு டெர்மினேட் ஆகி நமக்கு ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்க ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே இந்த பிரேக்குக்கு பதிலாக நான் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு அந்த வேல்யூ மட்டும் என்ன செஞ்சிடும்னு சொன்னால் ஸ்கிப் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ 3 வரும்போது என்ன செஞ்சிடும், எனக்கு இந்த வேல்யூ ஸ்கிப் ஆகிட்டு உள்ளே இருக்கிறது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ ஆனால் ஃபார் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் நமக்கு திரும்ப என்ன செஞ்சிடும், ஃபார் லூப்லேருந்து ரன் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 4லேருந்து என்ன செய்யும், நமக்கு கவுண்ட் ஆகும். ஸோ நம்ம பிரேக் கொடுக்கும்போது என்ன செஞ்சிடும், இந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் பிரிண்ட் ஆகாமல் ஃபார் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும்னு பார்த்தோம். ஸோ ஆனால் கண்டினியூ கொடுக்கும்போது என்ன செய்யும்னு சொன்னால் எனக்கு இந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ பிரிண்ட் ஆகாமல் என்ன செய்யும், எனக்கு மறுபடியும் ஃபார் லூப்லேருந்து ரன் ஆகும். ஸோ அதாவது இந்த 3 வரும்போது மட்டும் இந்த வேல்யூ மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு ஐயோட வேல்யூ 4லேருந்து என்ன செய்யும், எனக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மட்டும் என்ன செய்யலை, எனக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி நம்ம கோ டு ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ எப்படி கோ டு ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கேன், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இங்கே ஏபி அப்படின்னு சொல்லி. ஸோ யூசருக்கு தெரியறதுக்காக என்டர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த 2 வேரியபிளும் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் ஆஃப் மூலியமாக என்ன செஞ்சிருக்கேன், 2 வேரியபிளும் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 2 வேரியபிளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடிஷன் அப்படின்னு சொல்லி, ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்டர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் என்ன செய்கிறேன், 5 + 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் இஸ் 50 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு லேபிள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த லேபிளுக்கே திரும்ப போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன், ஒரு லேபிள் இங்கே கொடுக்குறேன். ஸோ லேபிள் நம்ம எந்த பேரில் வேணால் கொடுத்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன், அகெயின் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், இங்கே கோ டு அகெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு திரும்ப என்ன செய்யும், அங்கேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன செய்யும், திரும்ப அங்கே போகும், அதாவது அந்த லேபிளுக்கு என்ன செய்யும், திரும்ப போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், கோ டு அகைன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வரும்போது என்ன செய்யும், எண்டர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ 2 வேல்யூ ரீட் பண்ணிக்கும். ஸோ ரீட் பண்ணும்போது நமக்கு அடிஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ கோ டு அகைன் கொடுத்த உடனே இந்த அகைன் லேபிள் இருக்கான்னு பார்க்குவோம் இங்கே. ஸோ நம்ம அகைன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அங்கே இடத்துக்கு என்ன செய்யும், திரும்ப போகும். ஸோ திரும்ப என்ன செய்யும், எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்படியே விட்டுட்டேன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யும், இது இன்ஃபைனட்டாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு தடவை ரன் ஆகும்போது என்ன செய்யணும், ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு என்ன செய்யணும், ஐயோட வேல்யூ ஒரு 3 times ரன் ஆகிற மாதிரி நான் என்ன செய்கிறேன், கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் என்ன செய்கிறேன், 10, 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அடிஷன் இஸ் 30 அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்டர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் என்ன செய்கிறேன்,
தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ 70 பிரிண்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்டர் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன செய்கிறேன், 40 50 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு 90 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ட்ரு அழுத்தினோடனே என்ன செஞ்சிச்சு, எனக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம ஒரு லேபிள் கிரியேட் பண்ணி, ஸோ நம்ம அந்த லேபிளுக்கு திரும்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்மளுடைய கண்ட்ரோலை. ஸோ அப்போ என்ன செய்யும், மறுபடியும் அங்கேருந்து என்ன செய்யும், நமக்கு வந்து கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.